வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறையிலேருந்து கிடச்சிருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேரியஸ் டைப்ல போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சேல்ஸ் பர்சன் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லி மூணு டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்னாலுமே எலிஜிபிள் தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலே போதும் டென்த்துக்கு மேலே டுவெல்த்து என்னி டிகிரி டிப்ளமோ ஐடி அப்படின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலுமே eligible இது purely permanent ஆன government job தான் job location பத்தினா நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லா போஸ்டிங்குமே கொடுத்துருக்காங்க எக்கச்சக்க வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி வித் டீட்டெயில்ஸ் இப்போ நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்சிமல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலிக்ராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த ரிக்ரூட்மெண்ட் ரிலேட்னா அப்ளிகேஷன்லேயும் எங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்மியும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட்டு கம்மலையும் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேங்க அதை நீங்கள் செக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜுக்கு தான் வருவீங்க ஸோ இதில் உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடான ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ இதுக்கு எண்ட் ஆஃப் த பேஜில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டடான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் லிங்க் அஃபிஷியல் அண்ட் அப்ளே அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எல்லா லிங்க்குமே நான் உங்களுக்கு இப்போ அப்டேட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துலாம் ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு தான் வருவீங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா ஸோ இதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் பேஜ் இருக்க பேஜுக்கு போயிடுவீங்க ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இங்கே உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அதில் நீங்கள் சைன் பண்ணணும் அடுத்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் அடுத்து உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டர்ஸாக ரைட் பண்ணணும் அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்களுடைய ஏஜ் இங்கே மென்ஷன் பண்ணணும் அடுத்து நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்குறீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ் நோனா நோன்னு கொடுத்துருங்க உங்களுடைய ஜெண்டர் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆனா பெண்ணா மூன்றாம் பாலினரா அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடுங்க அடுத்து உங்களுடைய அப்பா அல்லது கணவர் அல்லது பா பெயர் இங்கே கொடுத்துக்கலாம் உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் பின்கோடோட கொடுத்துருங்க உங்களுடைய டெம்பரவரி அட்ரஸும் பின்கோடோடு இங்கே கரெக்டாக கொடுத்துருங்க உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி அடுத்து உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுடைய மீடியம் ஆஃப் ஸ்டடி என்ன மொழியில் நீங்கள் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அடுத்து உங்களுடைய சொந்த நகரம் அல்லது கிராமம் இது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் உங்களோட சிட்டிசன்ஷிப் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எஸ்னால் எஸ் நோனா நோன் கொடுத்துருங்க ஸோ முன்னுரிமை கேட்குறீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும் அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் இங்கே அப்டேட் பண்ணிவிட்டு என்ன கே கேட்டகிரியில் முன்னுரிமை கேட்குறீங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு சூட் ஆகுச்சுன்னா ஆவும் கொடுங்க இல்லைன்னா எல்லாமே இல்லைன்னு டிக் பண்ணிடுங்க அதர்ஸில் கேட்குறீங்க அப்படின்னா அதர்ஸுங்கிறதே நீங்கள் டிக் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம் அடுத்து உங்களுடைய ரிலீஜியன் எதுவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேஸ்ட்டு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் முடிச்சுட்டு இங்கே ப்ளேஸு எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டணும் இவ்வளோ தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற ப்ரொசீஜர் ஓகேங்களா இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும் என்னென்ன ப்ரூஃப் காஃபீஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் ஹெச்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே அங்கே ஃபில் ஃபில் பண்ணுற எல்லா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எல்லா ஃபீல்டுமே நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும் எதுவுமே ஃபில் பண்ணாமல் பிளாங்காக விடக்கூடாது அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாகவே சொல்லியிருக்காங்க முக்கியமாக இந்த அப்ளிகேஷனை யார் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த ஹேண்டிடேட் தான் அவங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் ஃபில் பண்ணணும் அதை வந்து ஃபஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க செக் பண்ணிக்கிங்க ப்ளூ அல்லது பிளாக் பெனில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் கேபிட்டல் அட்ரெஸ்ஸில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிருக்க மாதிரி எல்லா ஃபீல்டும் கரெக்டாக ஃபில் பண்ணிருங்க அடுத்து ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து அங்கே அட்டாச் பண்ணணும் இப்போ டென்த்து டுவெல்த்து சர்டிஃபிகேட் யூஜி டிகிரி டிப்ளமோ பிஜி டிகிரி இதெல்லாம் முடிச்சிந்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் கம்பல்சரி இது கேட்கல இஃப் அவைலபிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம் அடுத்து உங்களுக்கு டெக்னிக்கல் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்விஸ் மேன் விடோவாக இருந்தால் ட டாக்குமெண்ட்ஸ் அதாவது ப்ரூஃப்மே நீங்கள் கொடுக்கணும் அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜெனரல் கேட்டகிரி யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ்லாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணணும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பே பண்ணணும் அது எப்படி பே பண்ணுறங்க அப்படிங்கிற ஆப்ஷனை நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ ஏஜ் லிமிட் இருபத்திலிருந்து முப்பது வயதுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில இருக்காங்க அது இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டென் சென்டிமீட்டர் அட்ரெஸ் அந்த சைஸ் இருக்குது போஸ்டல் கவரில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அதில் இருபத்தேழு ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டி அதையும் அப்ளிகேஷனோட சேர்த்து வச்சு சென்ட் பண்ணணும் ஸோ அடுத்து அவங்க எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க என்ன அட்ரஸுக்கு செண்ட் பண்ணணுங்கிறதமே இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் டவுன் ஹால் கேம்பஸ் நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வெள்ளூர் சிக்ஸ் த்ரீ டூ டபுள் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி ஈவினிங் நாலரை மணிக்குள்ளே அவங்க கைக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும் ஸோ இவ்வளோ தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற ப்ரொசீஜர் நெக்ஸ்ட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா சிம் கொடுத்துருக்காங்க அதாவது சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் கோஆஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிட்டெட்லேருந்து இங்கே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர்டான மத்திய அரசு நிறுவனம் ஸோ மத்திய அரசோட கோ கூட்டுறவுத்துறை நிறுவனம் இங்கேருந்தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு பர்னன்ட் போஸ்டிங் தான் அதேமே சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இப்போ ஒர்க் எங்கே இருக்கும் அப்படிங்கிறதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இங்கே வரும் கிளை அலுவலகங்கள் சிம்கோ அமுதம் கூட்டுறவு ஆயுஷ் அண்ட் பல் மருத்துவமனை மற்றும் சிம்கோ கூட்டுறவு பல்பொருள் அங்காடி இங்கே தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளர் கேட்டகிரியில் பன்னெண்டு வேகன்சீஸ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணாலே போதும் டென்த்துங்க மேலே ஐடி டுவெல்த்து பாஸ் இவங்க எல்லாருமே எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இருபத்தொன்னு முப்பது வயது வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சாலரி பார்த்தினா உங்களுக்கு இருபதாயிரத்தி இரநூறு வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர் அதாவது சேல்ஸ் பர்சன் கேட்டகரியில் இருபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே ஐடி எனி டிப்ளமோ டிகிரி இந்த மாதிரி எதாவது படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் இருபத்தி ஒழுங்கு முப்பது வயது வரைக்கும் இருக்கணும் சாலரி பார்த்தினா மேக்ஸிமம் இருபத்தாயிரத்து இரநூறு வரைக்கும் பேசிக் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா மேற்பார்வையாளர் அதாவது சூப்பர்வைசர் கேட்டகரியில் பதினாலு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஏனி டிகிரி முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஏஜ் லிமிட் சேம் அதே தான் இருபத்தொன்னுலேருந்து முப்பது வயது வரைக்கும் இருக்காங்க அப்ளை பண்ணிக்கலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மந்த் சேலரியை பேசிபே எல்லாம் சேர்த்து இருபத்தெட்டாயிரத்தி இரநூறு கிட்டே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா மத்திய அரசு விதிகளின் படி வயது வரம்பு அழை தளர்வு அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் வாய்ப்பு இருக்குது ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் ஓகேங்களா ஸோ இது பேஸ்பாள் வந்து ரெக்யூட் பண்ண போகிறாங்க நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் தேர்ச்சி பெற்றுட்டிருங்க அப்படின்னா இன்டர்வியூக்கான அழைப்பு கடிதம் தனியாக அனுப்பப்படும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்க இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல போய்ட்டு நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கலாம் அதாவது டபுள்யூ டப்ளியூ டாட் சிம்கோ அக்ரி டாட் காம் அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பிப்ரவரி இருபத்தி ஒன்பது ஈவினிங் நாலரை மணி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து அப்ளிகேஷன் ஃபீ எப்படி பே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியம் பே பண்ணிக்கலாம் ஆஃப்லைன் மூலியம் பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆன்லைன் மூலையில பே பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்க அந்த லிங்க்லேயே போய்ட்டு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மூலம் பே பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் ஆஃப்லைனில் தான் ஃபில் பண்ண போகிறீங்க ஃபீஸ் வந்து பே பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருக்க இந்த பேங்க் டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் பே பண்ணணும் அதுக்கான ப்ரூஃப்மே நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து வச்சு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷனோடு அதேமே பேமெண்ட் ப்ரூஃப்மே நீங்கள் சென்ட் பண்ணணும் ஸோ இது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் கொடுத்துருக்க எல்லா போஸ்ட்டுமே பர்மனன்ட் போஸ்ட்டும் தான் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்